Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain. நாட்டின் 74வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் எகிப்து அதிபர் எல்சிசி டெல்லி வருகை. குடியரசு தின விழாவையொட்டி டெல்லியில் இறுதி ஒத்திகை நிகழ்ச்சிகள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, அன்பழகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இடைத்தேர்தலுக்கு விரைவில் விருப்ப மனு பெற்று வேட்பாளரை அறிவிப்போம். புதிய நீதிக்கட்சி தலைவர் சண்முகத்தை சந்தித்த பிறகு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி. திராவிட மாடல் என பரவலாக அழைக்கப்படும் சூழலில் மாடல் என்ற ஆங்கில சொல்லை பயன்படுத்துவது ஏன்? முற்றிலும் தமிழிலேயே பயன்படுத்தலாமே என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விடுதிகளில் காவல்துறையினர் சோதனை, வழிபாட்டு தலங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள், புடவைகள் உள்ளிட்ட பொருட்களை ஏலம் விட வேண்டும். பொதுநல மனு அடிப்படையில் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேரும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் எச்சரிக்கை. திண்டுக்கல்லில் பட்டப்பகலில் வங்கியில் கொள்ளை முயற்சி. பெப்பர் ஸ்ப்ரே அடித்து ஊழியர்களை கட்டி போட்ட இளைஞர் கைது. மாமல்லபுரத்தில் உள்ள பழமையான சிற்பங்கள் குறித்த தகவல்களை செல்போன் QR கோட் முறையில் கேட்டு அறியலாம். சுற்றுலா பயணிகளுக்கு புதிய வசதியை செய்து தரும் தொல்லியல் துறை. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து அமைக்க கோரிக்கை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் தொடர் முழக்க போராட்டம். டெல்லியில் இளம்பெண் ஷ்ரத்தா வாக்கரை கொன்று 32 துண்டுகளாக வீசிய காதலன். 6000-க்கும் அதிக பக்கங்களுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல். இந்திய மருத்துவ இயக்குநரகத்தில் சித்த மருத்துவர் ஷர்மிகா ஆஜர். சர்ச்சைக்குரிய கருத்துகள் பற்றி பிப்ரவரி 10ஆம் தேதி எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க உத்தரவு. டெல்லி மாநகராட்சி கூட்டத்தில் மீண்டும் அமளி. 2வது முறையாக மேயர் தேர்தல் ஒத்திவைப்பு. டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் பிரதமர் குறித்த ஆவணப்படம் திரையிடப்பட்டபோது கல்வீச்சு. கல்வீச்சுக்கு கண்டனம் தெரிவித்து மாணவர்கள் போராட்டம். இந்தியாவில் கோதுமை விலை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிப்பு. டெல்லி உள்ளிட்ட இடங்களில் கோதுமை விலை பெரிதும் அதிகரிப்பு. உலக பணக்காரர்கள் பட்டியலில் 4ஆம் இடத்திற்கு பின்தங்கினார் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி. அர்னால்டு பெனார்ட் முதலிடத்தில் உள்ள நிலையில் 3ஆம் இடத்தை பிடித்தார் அமேசானின் ஜெஃப் பெசாஸ். அமெரிக்காவில் இந்த மாதத்தில் மட்டும் 43 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள். 3 நாட்களில் 19 பேர் கொல்லப்பட்ட கொடூரம். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no strain. It's all gain.